தமிழ் சினிமா வரலாறை மாற்றி வரும் நடிகர்களில் நடிகர் விஜயும் ஒருவர். அவரோட 44வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. விஜய் பிறந்தநாளுக்கு 100 நாட்களுக்கு முன்னதாகவே அவரோட ரசிகர்கள் பிறந்தநாள் கொண்டாடுறதை தொடங்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் விஜயோட ரசிகர்கள் படம் நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. விஜய் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக படத்தோட ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விஜய் ரசிகர்கள் மாஸ்க் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒருவரை கொண்டாடணும்னா அவர்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கணும். அப்படி நம்ம தளபதி கிட்ட அவரோட ரசிகர்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அவரோட இயல்பான நடிப்பும் அவரோட பவர்ஃபுல்லான வசனங்கள் தான் அவர்கிட்ட ரசிகர்களுக்கு முதல்ல பிடிச்சது. விஜய் மாதிரி ஆடணுன்றது தான் தமிழ் சினிமா நடிகர்களில் பலரோட ஆசையும், அதே மாதிரி தான் அவரோட ரசிகர்களுக்கும். விஜய் டான்ஸ்னா எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். அடுத்தபடியாக பார்த்தோன்னா விஜயோட ஃபிட்னஸ். அன்றுலேருந்து இன்று வரைக்கும் இளமையாக ஃபிட்டாக இருக்கிறது எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தோன்னா ரசிகர்களை மதிக்கிறது. எப்பவுமே ரசிகர்களை மதிக்கவும் அவங்களுக்காகவும் குரல் கொடுப்பார் விஜய். அதை விட முக்கியமாக சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது விஜய்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். என்ன தான் இவர்கிட்ட சில விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் இவரை சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்பவும் ஒரே மாதிரி ஒரே தோற்றத்தில் நடிக்கிறது, கத்தி பேசுறது சிலருக்கு பிடிக்காது, அப்பா தயவில் முன்னுக்கு வந்தார்னு இன்னமும் சிலர் உதாசனப்படுத்தி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவர் பண்ணுறதை மற்ற நடிகர்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்தோட ரசிகர்களுக்கு இவர் மேலே ஒரு தனி காண்டு எப்பவுமே இருக்குது. இப்படி சில பேர் விஜயை தப்பாக பேசினாலும் தளபதி அவரோட ஸ்டைலில் இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்னு சிம்பிளாக சீரியஸாக பல சாதனைகள் படைத்து வரும் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ் படம் சார்பாக எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் படம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.